நாம இந்த காணொலியில் மூணு கேள்விகளுக்கு விடையளிக்க போகிறோம் சரி இப்போ அதை ஒன்று ஒன்னா பார்ப்போம் இப்போ முதல் கேள்வி கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பல கோணம் படத்தை இருநூற்று எழுபது பாகைக்கு சுழற்றினா என்ன படம் கிடைக்கும்னு கேட்குறாங்க இந்த டீ அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ரொட்டேஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க அதை எப்படி செய்யலான்னு நாம் செஞ்சே பார்த்துடுவோம் இதுக்கு முதல்ல நாம ஒரு புள்ளிய தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த புள்ளி ஆதிப்புள்ளியோட கோட்டில் இருந்து எளிமையாயிருக்கும் ஆதிப்புள்ளிய ஆங்கிலத்தில் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம் சரி நாம் இந்த ஆரஞ்சு புள்ளியை எடுத்துக்குவோம் இப்போ இருநூற்று எழுபது பாகைய இந்த புள்ளியில இருந்து மெல்லமா சுழற்றணும் முதல்ல நாம தொண்ணூறு பாகைக்கு சுழற்றலாம் இப்போ நாம் கடிகார சுற்றோட எதிர் திசையை நோக்கி சுழட்டுறோம் இதை ஆங்கிலத்தில் கவுண்டர் கிளாக்வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க கோணவியலை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு வட்டத்தோட கோணத்தை இந்த திசையில் தான் அளக்குறோம் இப்போது முதல்ல இருந்து தொண்ணூறு பாகைக்கு சுழட்டலாம் அடுத்து ஒரு தொண்ணூறு பாகை அதாவது நூற்றி எண்பது பாகைகள் இதுக்கப்புறமா ஒரு தொண்ணூறு பாகை அதாவது இருநூற்று எழுபது பாகைகள் இப்போ இந்த படம் சரியானதான்னு பார்ப்போம் ஆ விட சரிதான் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய நீல நிற வடிவத்தை ஆரஞ்சு நிற வடிவமாக மாற்ற எத்தனை கோணம் சுழற்றணும் இப்போ முதல்ல இதை எப்படி செய்யலான்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும் சரி இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீல நிற வடிவத்தில் ஏதாச்சும் ஒரு புள்ளியை எடுக்கணும் அந்த புள்ளி ஆரஞ்சு நிற வடிவத்துல எங்க முடியுதுன்னு பார்க்கணும் சரி இப்போ நாம இந்த புள்ளியை தேர்ந்தெடுத்துக்குவோம் இந்த புள்ளி வலது பக்கம் நேர்கோடாக இருக்குது சரி இப்போ இந்த புள்ளி ஆரஞ்சு நிற வடிவத்துல கீழே இங்க முடியுது இல்லையா இதை நாம எப்படி எடுக்கலாம் சரி இந்த நீல நிற வடிவத்துல இருக்கக்கூடிய புள்ளி சரியா ஆரஞ்சு நிற வடிவத்துல எதிர்ப்பக்கத்துல இருக்குது அப்போ இது நூற்று எண்பது பாகையா இருக்கும் நூற்று எண்பது பாகை சரியான விட தான் இப்போ மூணாவது கேள்விக்கு போவோம் இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பலகோணம் கோணம் படத்தை இருநூற்று எழுபது பாகைக்கு சுழற்றினா என்ன படம் கிடைக்கும்னு கேக்குறாங்க முதல் கேள்வியில் எப்படி இருநூற்று இருபது பாகைக்கு சுழற்றினோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாம் செய்யணும் சரி நாம் முதல்ல ஆதி புள்ளியோட கோட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை எடுத்துக்குவோம் இப்போ இந்த புள்ளியை தொண்ணூறு பாகைக்கு சுழற்றலாம் ஆ அடுத்து நூற்றி எண்பது பாகைகளுக்கு அப்புறமா இருநூற்று எழுபது பாகைக்கு இதையும் நாம் சரியா செஞ்சிட்டோம் அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திப்போம்